தமிழ்நாட்டை பத்தி புரிஞ்சுக்கணும்னா எல்லாரும் மாரி செல்வராஜ் இயக்கனை வாழைப்படத்தை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி டைரக்டர் மிஸ்கின் சொல்லியிருக்காரு. மாரி செல்வராஜ் தன்னோட சிறுவயது வாழ்க்கையை வந்து மையப்படுத்தி வாழை அப்படின்ற ஒரு படத்தை வந்து இயக்கியிருக்காரு. இந்த படத்துல வந்து கலையரசன், நிகிலா விமல், அப்புறம் வந்து திவ்யா துரைசாமி இவங்களாம் வந்து இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிறுவர்களை மையப்படுத்தி எடுத்திருக்காங்க இந்த படம். இந்த படத்தோட ஆடியோ லஞ்ச் வந்து நடந்துச்சு. அப்போ வந்து இந்த ஆடியோ லஞ்ச்ல வந்து டைரக்டர் மிஸ்கின் வந்து கலந்துகிட்டு பேசினாரு. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, உண்மையிலே ஒரு நல்ல படம் பார்த்தா அந்த படத்தை பத்தி அலசி ஆராயறது தான் என்னோட வேலையா இருக்கும். அதே மாதிரி ஒரு மோசமான படத்தை வந்து நான் பார்த்துட்டேன் அப்படின்னா அந்த அந்த படத்தை பார்த்து நினைச்சு நினைச்சே எனக்கு வந்து ஃபுல்லா ஒரு வாரம் ஃபுல்லு காய்ச்சலே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அது மட்டும் இல்லாம வாழைப்படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நான் வந்து ரொம்பவே சாக்காயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, நீங்க எல்லாருமே தமிழ்நாட்டை பத்தி புரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா வாழை திரைப்படத்தை பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு.